ஹாய் வணக்கம், நான் ஜெயின், பேங்கிங் மினிஸ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி பேஸ்ட் ஃபீச்சரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாகின்க்கும் சரி அதர் விஷயங்களுக்கும் நீங்கள் வந்து ஓடிபி செட் பண்ணி அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் செக்யூரிட்டி செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபீச்சர் வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபியூ டேஸ் பேக். ஸோ அதை எப்படி வந்து நீங்கள் செட் பண்ணி ஒரு அடிஷனல் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி உங்களுடைய எஸ்பிஐ அக்கௌண்ட்க்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த தகவல் வேற யாருக்காவது தேவைப்படும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தாராளமாக உங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் வேணும்னா என்னுடைய டெலிகிராம் சேனல்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் நான் போடுற தகவல்கள் இல்லாமல் இன்னும் அடிஷனலான அத்தியாவசியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய டெலிகிராம் சேனல்ஸில் மட்டும்தான் நான் அதை எக்ஸ்க்ளூசிவாக வந்து அப்டேட்ஸ் பண்ணுவேன். ஸோ டெலிகிராம் சேனல்ஸோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் இருக்குது. இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஓகே, ஸோ இப்போ எஸ்பிஐ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க இந்த ஓடிபி பேஸ்ட் லாகின் ஃபீச்சரை வந்து நீங்கள் எப்படி வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் நான் வந்து சில ஸ்டெப்ஸை வந்து சொல்லிடுறேன். எப்படின்னா நீங்கள் வந்து இதை நெட் பேங்கிங்கில் தான் போய் பண்ணணும். இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு வந்து நான் லேப்டாப்பில் அந்த வெப்சைட்டுக்கு போகிறேன். பட் லேப்டாப் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் கிடையாது, உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோன்லையும் அந்த வெப்சைட்டுக்கு போயிடலாம். ஒன்றும் இல்லை, ஆன்லைன் SBI.com அதில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ அந்த யூஆர்எல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எது வசதியோ மொபைல் ஃபோனோ இல்லை லேப்டாப்போ எது கையில் இருக்கோ அதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். ஸோ வந்து இப்போ நான் அந்த வெப்சைட்டில் தான் இருக்கேன். கண்டினியூ டு லாகின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் அண்ட் அந்த கேப்சாவை வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே லாகின் பண்ண போகிறீங்க. உங்களோட நெட் பேங்கிங் யூசர் நேம், நெட் பேங்கிங் பாஸ்வேர்ட் அண்ட் இந்த கேப்சா, இது மூணையும் டைப் பண்ணதுக்கப்புறமா லாகின் கொடுத்துருங்க. உங்கள் நெட் பேங்கிங் போர்ட்டலில் இப்போ லாகின் ஆயிடுவீங்க. எனக்கு வந்து நான் ஏற்கனவே ஓடிபி செட் பண்ணியிருக்கிறேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் லாகின் பண்ணும்போது எனக்கு ஓடிபி கேட்கும். ஸோ அந்த ஓடிபி இப்போ கொடுத்துடலாம். ஸோ ஓடிபியை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்துருங்க. இப்போது உங்களோட நெட் பேங்கிங் போர்ட்டலில் லாகின் ஆயாச்சு. இப்போ எங்கே போகணும் அப்படின்னா மேலே வந்து ஒரு ப்ளூ கலர் ஸ்ட்ரைப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மெனு லிஸ்ட் இருக்குது. ஸோ அதில் மை அக்கௌண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கிறதுக்கு நேராக உங்களுடைய மவுஸை கொண்டு போங்க. கொண்டு போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சம்மரி, அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், அடுத்தது வந்து ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கிறத பார்ப்பீங்க. ஸோ அந்த ப்ரொஃபைல கிளிக் பண்ணுங்கள். ஸோ ப்ரொஃபைல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஹை செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ், அதாவது ஒரு பர்சன் போட்டு லாக் மாதிரி கொடுத்துருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹை செக்யூரிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சில ஆப்ஷன்ஸ் இருக்கிறத பார்ப்போம். என்னோட கேஸில் நான் மூணுமே வந்து எஸ்ன்னு கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஹை செக்யூரிட்டி ஃபார் இன்டர் அண்ட் இன்ட்ரா பேங்க் பெனிஃபிஷியரி, பெனிஃபிஷியரி ஆட் பண்ணணும் அப்படின்னாலோ இல்லை கிரெடிட் கார்டில் வந்து பெனிஃபிஷியரி ஆட் பண்ணணும் அப்படின்னாலோ, அதாவது கிரெடிட் கார்டை பெனிஃபிஷியரியாக ஆட் பண்ணணும் அப்படின்னாலோ இல்லை ஐஎம்பிஎஸ் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னாலோ வந்து அதுக்கு ஓடிபி அவசியமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல சப்போஸ் உங்களுக்கு நோன் இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ்ன்னு வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி மர்ச்சன்ட் டிரான்சாக்ஷனுக்கு, அதாவது நம்ம ஆன்லைன் ஒரு ஆஃப்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷன்ஸுக்கு ஓடிபி வரணுமா அப்படிங்கிறதையும் செட் பண்ணிக்கோங்க. நான் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் நோன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எஸ்ன்னு மாற்றிக்கணும். அடுத்தது மோட் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் த்ரூ ஓடிபிக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், ஆனால் எஸ்எம்எஸ் மூலியமாகவோ இல்லைனா செக்யூர் ஓடிபி ஆப் மூலியமாகவோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அதை எஸ்எம்எஸ்லேயே விட்டுருக்கேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு ஓடிபி வந்து எஸ்எம்எஸ் வாயிலாக வரும். இல்லை அது இன்னும் நான் செக்யூராக பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஸ்டேட் பேங்கோட செக்யூர் ஓடிபி இந்த மொபைல் ஆப் மூலிமா நான் பண்ணணும். பட் அதை எனேபிள் பண்ணணும்னா நான் ஃபஸ்ட்டு வந்து செக்யூர் ஓடிபியை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சப்போஸ் இப்போ இந்த ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே சப்போஸ் நோ இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் எஸ்ன்னு கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா அந்த சேஞ்ச் வந்து சேவ் ஆகிடும். இப்போது ஆக்டிவேட் செக்யூர் ஓடிபின்னு இருக்கிற இந்த நாலாவது ஆப்ஷனை தான் இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம். கிளிக் ஹியர் டு ஆக்டிவேட் செக்யூர் ஓடிபி, அதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ஆக்டிவேட் செக்யூர் ஓடிபின்னு கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்ஷூர் யூ ஹவ் ரிசீவ்ட் த ஆக்டிவேஷன் கோட் ஆஃப்டர் இன்ஸ்டாலிங் அண்ட் ரெஜிஸ்டரிங் தி ஆப் ஆன் மொபைல் ஃபோன். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த எஸ்பிஐ செக்யூர் ஆப்பை வந்து செக்யூர் ஓடிபி அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஃபோனில் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு ஆக்டிவேஷன் கோடு வரும். அந்த கோடை இங்கே கொண்டு வந்து நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா ஆக்டிவேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதை வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம மொபைலில் போயிட்டு அந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போதைக்கு இங்கே ஓகேன்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்போ அங்கே மொபைலில் வர ஆக்டிவேஷன் கோடை என்டர் பண்ணணும்.
சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா மொபைல்ல போயிடு அந்த ஆப்ப வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி எம் பின் செட் பண்ணனும் சோ அந்த process இப்ப பாப்போம் சோ நெட் பேங்கிங்ல சொன்ன அந்த மொபைல் பேங்கிங் ஆப் அந்த ஆப்பை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு இப்ப பார்க்க போறோம் சோ உங்களோட பிளே ஸ்டோருக்கு போயிட்டு எஸ்பிஐ செக்யூர் அப்படிங்கிற செக்யூர் ஓடிபி அப்படிங்கிற அந்த ஆப்பை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா செக்யூர் ஓடிபி அப்படிங்கிறது ஆப்போட பெயர் எஸ்பிஐ செக்யூர் ஓடிபி அதோட டெவலப்பர் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதோட டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா யோனோ ஆப் மாதிரியே சிமிலராக இருக்கும் பர்பிள் கலர் ஸோ அதை இன்ஸ்டால்னு கொடுங்க ஸோ பார்த்தீங்கன்னா யோனோ கீழ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த யோனோ மாதிரியே சிமிலராக இருக்கும் ஸோ அந்த ஆப் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க கரெக்டான ஆப் தான் இன்ஸ்டால் பண்ணுறீங்களான்னு ஆப் இன்ஸ்டால் ஆனதும் ஓப்பன் கொடுத்துடலாம் ஓகே இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஓப்பன் கொடுக்குறேன் ஸோ இப்போ வந்து சில பெர்மிஷன்ஸ் கேட்கும் அதுக்கு நீங்கள் அலவுன்னு கொடுத்தீங்கன்னா தான் ஆப் வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகும் ஸோ அலவுன்னு கொடுத்துட்டேன் இப்போ வந்து உங்களோட நெட் பேங்கிங் யூசர் நேமை நீங்கள் என்டர் பண்ணணும் ஸோ அதை வந்து என்டர் பண்ணிடலாம் யூசர் நேம் என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட்னு கொடுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து எஸ்எம்எஸ் எந்த ஆப்பில் சென்ட் பண்ணுறதுன்னு கேட்குது நான் மெசேஜஸை சூஸ் பண்ணுறேன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு எஸ்எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரீஃபில்டாக சென்ட் ஆயிரும் எந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கிறதையும் அதுவே டிசைட் பண்ணிக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு எஸ்எம்எஸ் இங்கே சென்ட் இதாயிருச்சு நீங்கள் சென்டன் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் இந்த எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கணும் உங்கள் சிம்மில் அதை பார்த்துக்கோங்க ஸோ பேலன்ஸ் இருக்கிறப்ப இதை செய்யுங்க ஓகே எஸ்எம்எஸ் சென்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து நீங்கள் பேக் வந்தீங்கன்னா அந்த ஆப்க்கு வந்துடலாம் இப்போ வந்து உங்களோட நெட் பேங்கிங் பாஸ்வேர்ட் நீங்கள் என்டர் பண்ணணும் இது எப்போ நீங்கள் என்டர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிளிக் ப்ரொசீட் இஃப் யூ ஹேவ் சென்ட் த எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ் அனுப்பியிருந்தால் மட்டும்தான் நெட் பேங்கிங் பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணணும் எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணாமல் பாஸ்வேர்ட் என்டர் பண்ண ட்ரை பண்ணாதீங்க ஒர்க் ஆகாது ஸோ இப்போ நம்ம பாஸ்வேர்டு என்டர் பண்ணலாம் ஓகே பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொசீட்னு கொடுங்க ஓகே இப்போ வந்து ஐ அக்ரி அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபி வந்துருச்சு ஓடிபி அடிச்சு கன்ஃபார்ம்னு கொடுத்துருங்க இப்போ வந்து உங்களோட எம்பினை நீங்கள் செட் பண்ணணும் இது வந்து ஒரு 4-digit எம்பின் இந்த ஆப்பை எப்போல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணுமோ அப்போல்லாம் இந்த எம்பின் வந்து தேவைப்படும் லாகின் பண்ணுறதுக்கும் சரி வேறு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் செய்கிறதுக்கும் சரி ஸோ அந்த எம்பினை இப்போ நீங்கள் செட் பண்ண போகிறீங்க ஸோ உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியல அதே சமயம் ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு எம்பினை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க அந்த எம்பினை நீங்கள் 2 வாட்டி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ 2 வாட்டி எம்பின் என்டர் பண்ணாதான் உங்கள் டிவைஸ் வந்து ரெஜிஸ்டர்னு வந்துருச்சு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ் இந்த டைமில் வந்திருக்கு எஸ்எம்எஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஆக்டிவேஷன் கோட் ஃபார் செக்யூர் ஓடிபி ஆப் ஸோ இந்த ஆப்புக்கு வந்து ஆக்டிவேஷன் கோட் வந்து இப்போ சென்ட் ஆயிருச்சு ஆக்டிவேட் ஆகினால ஸோ இப்போ இந்த ஆக்டிவேஷன் கோடை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங்கில் லாகின் பண்ணி போடணும் இந்த கோடை இந்த ஓடிபி மாதிரி வந்திருக்கு இல்லையா இதை வந்து போடணும் ஸோ மறுபடியும் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் செட் பண்ண எம்பினை செட் பண்ணி இந்த ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் எம்பினை டைப் பண்ணி லாகின் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ நெட் பேங்கிங் போய் எப்படி வந்து இந்த செக்யூர் ஓடிபி ஆப்பை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஆக்டிவேஷன் கோட் வந்துருக்கு இல்லையா அதை எப்படி என்டர் பண்ணி இப்போ ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஓகே ஸோ இப்போ நம்ம மொபைலில் எப்படி வந்து அந்த ப்ராசஸை பண்ணுறதுன்னு இப்போ தான் பார்த்தோம் மொபைலில் வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் அதாவது எம்பின் செட் பண்ணிட்டோம் செட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவேஷன் கோட் வந்துருச்சு அந்த ஆக்டிவேஷன் கோடை இப்போ இங்கே என்டர் பண்ண போகிறேன் மொபைலுக்கு எனக்கு வந்து ஆக்டிவேஷன் கோடை இந்த இடத்துல நான் என்டர் பண்ணிட்டேன் என்டர் பண்ணிட்டு சப்மிட்னு கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துருக்கிறத பார்த்துப்பீங்க யுவர் மோட் ஆஃப் ஓடிபி ஆத்தென்டிகேஷன் ஃபார் இன்டர்நெட் பேங்கிங் ஹஸ் பின் சேஞ்ச் டு ஸ்டேட் பேங்க் செக்யூர் ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லி ஸோ ஆப் மூலயமா இதை வந்து நம்ம ஆத்தென்டிகேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டோம் இனிமேட் வந்து நீங்கள் எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் லாகின் பண்ணாலும் செக்யூர் ஓடிபி மூலமா தான் வரும் ஸோ இது வந்து ஒரு அடிஷனல் லேயர் ஆஃப் சேஃப்டி ஸோ ஒன்ஸ் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது முன்னாடிலாம் நீங்கள் டிரான்சாக்ஷன் இனிஷியேட் பண்ணணும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் இப்போ வந்து எஸ்எம்எஸ் வேணாம் எனக்கு செக்யூர் ஓடிபியில் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டனால அப்படி செட் பண்ணிக்கிட்டனால என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனை இனிஷியேட் பண்ணுங்கள் ஓடிபி அப்படின்ற அந்த ஸ்டெப் வரும்போது என்ன பண்ணணும் நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனில் உங்களுடைய செக்யூர் ஓடிபி எஸ்பிஐ செக்யூர் ஓடிபி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கணும் ஓப்பன் பண்ணிவிட்டு 4-digit பின்னை என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க ஸோ லாகின் பண்ண உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா கெட் ஆன்லைன் ஓடிபி அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ இதை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகி வரும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த விதமான டிரான்சாக்ஷனும் இனிஷியேட் பண்ணலை ஸோ இனிஷியேட் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ இந்த ஓடிபியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் அந்த ஓடிபியை என்டர் பண்ணி அந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் மொபைல் இருந்தாலே வந்து உங்கள் மொபைலை திருடிட்டாலே
வந்து யாராவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிட முடியுமா அப்படின்னா எஸ்எம்எஸ் மூலமா ஓடிபி வந்தா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த ஆப் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ல நீங்க ஒரு பின் நம்பர் செட் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த பின் நம்பர் தெரிஞ்சா மட்டும் தான் என்டர் பண்ணி தான் அந்த ஓடிபியை எடுக்க முடியும். ஸோ இதான் ஒரு அடிஷனல் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ ஓடிபி வச்சு மட்டும்தான் வந்து எந்த ப்ராசஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். எந்த விதமான டிரான்சாக்ஷன்ஸும் உங்களோட ஓடிபி ஆத்தென்டிகேஷன் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ ஈஸியாக யாரும் உங்களுடைய அக்கௌண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணவோ டேம்பர் பண்ணவோ முடியாது. இது வந்து ஒரு அடிஷ்னல் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி. இதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரொம்பவே ஒரு நல்ல விதமான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இன்னைக்கு நான் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னும் என்னோட டெலிகிராம் சேனல்ஸில் ஜாயின் பண்ணனா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல்ஸ்க்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.